சொல்றாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுக கூட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலயும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்கள் கட்சியில் சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று, இல்லை இன்னொன்று, 2024 இன்னும் பதவியே ஏற்கலப்பா. 2026 பற்றி இப்போ என்ன கவலை? அதான் நிச்சயமாக கிடச்சிருக்கோம். இன்னைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாமல் போயிருக்கின்றதில் நான் தெளிவாக சொல்ல முடியும். என்னால் இல்லை, அதுதான் 2026 பற்றி நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ பேசவே இல்லை, எங்களோட உழைப்பை பற்றி தான் நான் பேசுகிறேன். இல்லை, அவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர் சொல்றாரு, கூட்டணி இல்லை 2020 கருத்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது, அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் பெரிய நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இல்லை, எனக்கு வேணும், நான் அதை தான் சொல்கிறேன், எனக்கு வேணும் வேண்டானே ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்ப வெறுப்பே அரசியலில் கிடையாது, வியூகம். அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது தான். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களையும் நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமான உண்மை தான். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இல்லை, அதுதான் நாங்கள் இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். வியூகம், சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும், வியூகம் அமைக்காமல் இருந்திருக்கப்படும். ஆனால் இப்போ 2026 கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில், மாநில தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது. கூட்டணி என்பது வியூகம், அது இந்த கட்சி தான் இல்லை, இன்னும் பல கட்சிகளை கூட நாங்கள் சேரலாம், பல கட்சிகளோடு இன்னும் இணைக்கலாம். இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து இங்கே இந்தி கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்கலையா? இல்லை, 2026 இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து. ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருப்போம். நாங்கள் எதையுமே எதிர்பார்த்து நான் வரலை, கட்சி பணியாற்ற தான் வந்தேன். இல்லைன்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுனால நாங்கள் அலுவலகம் திறப்போமா? ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசு தான். மக்கள் மனசில் அதில் ஒரு 300,000 பேர் அந்த சிம்மாசனத்தை எனக்கு கொடுத்தாங்க, மித்தம் 300,000 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அன்றைக்கி அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம். அதனால் எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவன்கிட்ட விட்டுறேன், அவ்வளோதான்.